அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி படாஸ்கர் கமிட்டியை பற்றி பார்க்க போகிறோம் சரி இந்த படாஸ்கர் கமிட்டி எதுக்காக அமைச்சாங்க இதனுடைய பணி என்ன இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம் சரி ஹெச்பி படாஸ்கர் கமிட்டி எதுக்காக அமைச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆந்திர மற்றும் தமிழக மாநிலங்களுக்கிடையே உள்ள எல்லை பிரச்சனையை வந்து தீர்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஹெச்பி படாஸ்கர் கமிட்டி வந்து அமைச்சாங்க இது யாரோ யார் அமைச்சதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேரு அரசாங்கம் தான் வந்து இந்த ஹெச்பி படாஸ்கர் கமிட்டி வந்து அமைச்சாங்க சரி முதல்ல வந்து மொழிவாரி மாகாணங்கள் வந்து எந்த ஆண்டு வந்து ஏற்படுத்துனான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதற்கான கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து தார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தார் கமிட்டி வந்து ஏற்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் தார் கமிட்டி வந்து என்ன பரிந்துரை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மொழிவாரி மாகாணங்கள் வந்து அமைப்பது வந்து சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஜேவிபி கமிட்டி வந்து அமைக்கிறாங்க ஜேவிடி கமிப்பி கமி கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மொழிவாரி மாகாணங்கள் அமைப்பது வந்து ஏற்புடைய இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அறிக்கை வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனி ஆந்திர மாநிலம் கோரி வந்து பொட்டி ஸ்ரீ ராம்லு அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் பத்தொம்பது வரை வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்ணாவிரதம் சாகுமுறை வந்து ஒரு உண்ணாவிரதத்தை வந்து இருக்கிறார் யாருன்னா பொட்டி ஸ்ரீராமில் வந்து இருக்கிறார் இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆந்திர மாநிலத்தை வந்து உருவாக்கிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தோட முதல் முதலமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் டி பிரகாசம் என்பவர் ஆந்திராவுடைய முதல் முதலமைச்சராகவும் சிஎம் திரிவேதி என்பவர் புதிய ஆந்திர மாநில ஆளுராகவும் வந்து நியமிக்கப்படுறாரு சரி இப்போ ஆந்திர மாநிலம் வந்து நம்ம சென்னை வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு போயிட்ட உடனே என்ன பார்த்திங்கன்னா தமிழகத்து மத் மற்றும் ஆந்திராவுக்கு வந்து எல்லை சிக்கல் வந்து ஏற்படுது இந்த எல்லை சிக்கலை வந்து தீர்க்கும் பொருட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படாஸ்கர் கமிட்டியை வந்து ஏற்படுத்துகிறாங்க இந்த எல்லை பிரச்சனையை சீ தீர்க்கும் பொருட்டு ஹெச்பி படாஸ்கர் கமிட்டி வந்து ஏற்படுத்துகிறாங்க இந்த படாஸ்கர் கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லையோர மக்கள் வந்து அவங்க பேசுகின்ற மொழியினை வந்து அளவுகோலாக கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திராவும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து பிரிக்கிறாங்க அதன்படி வந்து என்ன ஆகுதுன்னா திருப்பதியில் வந்து ஆந்திராவோட சேர்த்துட்டு ஒரு திருத்தணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா சென்னை மாகாணத்தோட செய்கிறாங்க சாரி இது வந்து திருத்தணி திருத்தணி வந்து சென்னை மாகாணத்தோடு வந்து சேர்த்துடுறாங்க இப்படி தான் வந்து நம்முடைய எல்லை பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இந்த ஹெச்வி படாஸ்கர் கமிட்டி வந்து அமைக்கப்பட்டு தீர்க்கப்பட்டது நன்றி